அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே. இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே. ரசங்கள் ஊறுகின்ற உதடோ அது பவள மாளிகையின் கதவோ, பழ ரசங்கள் ஊறுகின்ற உதடோ அது பவள மாளிகையின் கதவோ. ஒரு கொடியாட இரு கனியாட பட்டு ஆடை அணிகள் ஏன் அதை மூட, மலரும் அழகே ரோஷினி. இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே. இன்ப நதியில் நீந்த வந்த படகோ உந்தன் நடினம் யாவும் ஓரழகோ, இன்ப நதியில் நீந்த வந்த படகோ உந்தன் நடினம் யாவும் ஓரழகோ. இதழ் மடல் மீது கதை எழுதாது எந்த மாலை மயக்கங்கள் தெளியாது, மதுவும் பெண்ணும் ஓரினம். இந்த அலாவுதீனின் ஆசை விழியில் உலாவரும் நிலவே, உனை தொடாவிடில் விரல் படாவிடில் சுகம் உண்டாகுமோ சொல் மலரே மலரே மலரே. அமீர் ஆலம்பனா, என்ன மன்னிச்சுக்குங்க, நான் தான் இளவரசிய அரமனைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டேனுங்க, இல்லன்னா நமக்கெல்லாம் ஆபத்தாயிடுங்க. அமீர், நீ எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்க, உன்னை என்ன செய்யறேன் பார். ஆலம்பனா, இப்படி எல்லாம் நீங்க என்ன மிரட்டினா ராஜகுமாரிய நீங்க கனெக்ட் பண்றத அம்மாவுக்கு சொல்லிடுவேன். ஐயோ அமீர், நமக்குள்ள எதுக்கு இந்த வீண் விரோதம், என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? அப்படி 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 சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஓ இளவரசி, எங்க போயிருந்தீங்க? இங்கதானே இருந்தேன். நான் தான் அரண்மனை பூரா தேடி பார்த்துட்டேனே, உங்களை காணவில்லையே. இளவரசி என்ன வந்தது? நான் ஒரு ஆளை பார்த்தேன். யாரு? அலாவுதீனே. அலாவுதீனையா? எப்போ எங்க பாத்தீங்க? எங்கயோ. அவர் என்னே. இளவரசி உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, ஓய்வு எடுத்துக்குங்க. இல்ல குல்நார், நான் நிஜமாவே அலாவுதீனை பார்த்தேன், பேசினேன். இளவரசி நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. குல்நார், அலாவுதீனை எப்படியாவது சந்திக்கணும். சரி இளவரசி, நாளைக்கு நாம் அலாவுதீனை சந்திக்கலாம். எப்படி? அதற்கு ஒரு வழி பண்றேன். இத பாருங்க, இது நமக்கு பொருந்துமா? நல்ல பொருத்தமா. தம்பி, உனக்கு எந்த மாதிரி துணி வேணும்? நான் தரேன். இவன் விரும்புற துணி இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கோம் இல்ல? ஆமா. அப்படியா? ஒரு நிமிஷம். மீச மீச தம்பி, இது எப்படி? இந்த துணி பிடிச்சிருக்கா? ஆஹா, அப்ப இத நானே என் கையால தச்சு தரேன். தம்பி அளவெடுப்போமா? இன்னும் 2 நாள் கழிச்சு உடுப்ப தரேன். இதுக்கு எத்தனை தீனார்? அதெல்லாம் இப்ப வேணா, அப்புறம் வாங்கிக்கிறேன். உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இல்லப்பா? ஆமா. ஆலம்பனா, எனக்கு இப்பவே ராஜகுமாரி பார்த்தாங்க. என்ன உடனே அங்க கொண்டு போ. ஆலம்பனா, என்ன தெரியல? நான் தான் அலாவுதீன். அரண்மனை அந்தப்புறத்துல உங்களுக்கு என்ன வேலை? அந்தப்புறத்துல மட்டுமல்ல, எந்த புறத்துல இளவரசி இருந்தாலும் அங்க நான் இருப்பேன். ஓஹோ, அவ்வளவு துணிச்சலா? நான் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? என் தலை காணாம போயிடும். அது அவ்வளவு சுலபமான காரியம். அரசருக்கு மதிப்பு கொடுப்பேனே தவிர பயப்பட மாட்டேன். அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த அலாவுதீன் பயப்படுவான். எனக்கு கூட இளவரசியை பத்தி அரசர்கிட்ட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நாள் பௌர்ணமி இரவு இளவரசியின் முகம் போல முழு நிலவு என் நெஞ்சில சாஞ்சு என்ன காதலிக்கிறதா மனப்பூர்வமா விரும்புறதா இளவரசி சொல்லல. அது அது நான் கண்ட கனவு. இது கனவல்ல, நினைவு. மார்வேஷத்துல என் கடையில துணி வாங்க வந்தது கனவுலையா இல்ல நினைவுலையா? இப்போ அப்பாவை கூப்பிடு. ஏன் அந்த சிரமம் கூட இளவரசிக்கு வேணாம். நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இளவரசியும் நானும் அலாவுதீன். நான் பாப்பா கிட்ட சொல்வேன்னு சொன்னதே நிஜம் நம்பிட்டீங்களா? தங்கத்தை தரம் பார்க்கணும்னா உரைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆள தரம் பார்க்க பேசி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. தரம் பார்த்துட்டியா? தங்கத்தை விட தரமான மனசு. उन रोजाना नानी पट्टाडे पट्टाडे पट्टोडे हुट्टाडे कट्टाने चिट्टाडे दी सेव्वायिल तेनूरे सिंदामल कोल्लामल सेव्वल्ली मोट्टाडे दी सेव्वल्ली मोट्टाडे दी सेव्वल्ली मोट्टाडे दी अलाउद्दीन என்னடா கடை திறக்க நேரமாச்சு புறப்படல இங்க உட்கார்ந்துட்டு என்ன யோசனை எப்ப பார்த்தாலும் கடை வியாபாரம் சம்பாத்தியம் இவ்வளவுதானா வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லையா எனக்கு என்னப்பா கடைக்கு போறதுக்கு நேரமாச்சேன்னு கேட்டேன் எனக்கு என்ன உட்கார்ந்தா உட்காரு இல்லன்னா போ வியாபாரத்துக்கு அம்மா என்னடா நல்ல கையே சரி சரி விஷயத்துக்கு வா अदे ना சொல்லுவேன் அப்புறம் நீ உனக்கு என்னத்துக்குடா சின்ன பையன் உனக்கு வேணாம் அப்படிம்பே என்னத்துக்கு சொல்லு மகனே ஓ மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தாலோ இந்த அம்மா கிட்ட சொன்னேன்னா ஓ ஆசையை நான் நிறைவேத்தி வைப்பேன்ல அப்ப அலீஃப்னு சத்தியம் பண்ணி கொடு அம்மா நீங்க தனியா வீட்டு வேலையெல்லாம் செய்யறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால நான் உடனே ஒரு நிக்காஹ் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சிட்டேன் அதுக்கு தான இவ்ளோ பெரிய பீடிக்கு போட்டேன் இன்னைக்கே பொண்ண தேடுறேன் அந்த கஷ்டமே உங்களுக்கு வேணாம்மா நான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அப்படினா அந்த பொண்ணையே உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கிறேன் பொண்ணு யாருன்னு சொல்லு என்ன பெரிய இடத்துல இருக்கு எங்க வேணும்னாலும் இருக்கட்டுமே அவங்க பாப்பா யாருன்னு சொல்லு நான் போய் கேக்குறேன் அவ பாப்பா நம்ம நாட்டு ராஜா பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த நாட்டு இளவரசி ரோஷினி என்னடா மகனே சொல்ற உன் தலைக்கு ஆபத்து விளையாடுறியா நிஜமாதம்மா சொல்றேன் அல்லாஹ் விபத்து விலைக்கு வாங்கிறியேடா நீ பயப்படாதம்மா நான் ராஜகுமாரியை சந்திச்சு பேசிட்டேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் மனப்பூர்வமா நேசிக்கிறோம் நீ எனக்காக உடனே அரமணிக்கு போய் ராஜா கிட்ட பொண்ணு கேட்கணும் போக மாட்டியா சரி அப்படின்னா நான் ராஜகுமாரியை பலவந்தமா தூக்கிட்டு வந்துருவேன் ஐயோ வேண்டாம் மகனே நானே போறேன் உன் தலையை வெட்டறதுக்கு பதிலா உனக்காக ஏன் தலையை வெட்டட்டும் இல்லம்மா இன்னைக்கு நம்ம ராஜா முடிசூடி பட்டத்துக்கு வந்த நாள் இன்னைக்கு பிரஜைகள் என்ன கேட்டாலும் மனசு கோணாம தர்றது வழக்கம் அது தெரிஞ்சுதான் உன்னை அனுப்புறேன் சரி போறேன் அமீர் என்னுடைய அம்மா இந்த தேசத்து ராஜாவை சந்திக்க போறாங்க அவங்க கொண்டு போறதுக்கு தேவையான பொக்கிஷங்களையும் அந்த பொக்கிஷங்களை கொண்டு போறதுக்கு தேவையான குட்டிகள் வேணுமா ஏற்பாடு செய் இந்த பெண்கள் போதுமா இன்னும்